ராகுல் காந்தியின் பதவி பறிப்பை கண்டித்து பொள்ளாச்சியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தியின் பதவி பறிப்பை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சியில் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் திடலில் மறியல் போராட்டத்தை கோவை தெற்கு திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் கலந்து கொண்டு போராட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்திய அரசை கண்டித்தும் ராகுல்காந்தி பதவி பறிப்பை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் காங்கிரஸ் கட்சியினரை ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். ராகுல்காந்தி மீது திட்டமிட்டு பொய் வழக்கு புனைந்து ஜனநாயகத்திற்கு விரோதமாக அவரது பதவி பறிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மத்தியில் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ராகுல்காந்தி பதவி நீக்கத்தை ரத்து செய்யாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று மாவட்ட தலைவர் பகவதி தெரிவித்தார். செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல். அதானி முறைகேடு விவகாரத்தில் பாராளுமன்ற ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றத்திலே கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் என்றும் அதற்காக தொடர்ந்து குரல் எழுப்பியதற்காக தலைவர் ராகுல்காந்தி மீது பொய் வழக்கை போட்டு 21 நாட்களிலே பதவியை பறித்து ஒரே நாளில் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு முரணாக உறுப்பினர் பதவியை பிடுங்கி இன்றைக்கு வீட்டையும் பிடுங்கி சர்வாதிகார ஆட்சி செய்யும் நரேந்திர மோடி அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம்.